வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பூர்வக்குடியாக இருக்க ஒரு இனம், அந்த சொந்த நாட்டிலேயே அது சிறுபான்மை இனமாக மாற்றப்பட்டால் எப்படி இருக்கும்? இலங்கையிலே இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். நம்ம தமிழ்நாட்டில் தமிழர்கள் எப்படி பூர்வக்குடியோ இதே போல தான் இலங்கையில் தமிழர்களும். அங்கே சிங்களவர்கள் தமிழர்கள் விட அதிகமாக இருந்தாலும் தமிழர்கள் பூர்வக்குடிதான், மாற்று கருத்தே கிடையாதுங்க. அப்பேற்பட்ட இலங்கையில் இப்போ என்ன தெரியுமா கொடுமை? ஒரு புள்ளி விவர தகவல் ஒன்று வெளியாகிருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா சொந்த நாட்டுக்குள்ளேயே தமிழர்கள் சிறுபான்மையினராக மாறியிருக்காங்க. அந்த டைம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்களவர்களுக்கு அடுத்த பெரும்பான்மையாக தமிழர்கள் இருந்தாங்க. ஆனால் அப்பேற்பட்ட தமிழர்கள் மெல்ல 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 எண்ணிக்கையில் குறைஞ்சி இப்போ அடுத்தடுத்த சிங்களவர்களை அடுத்து இவங்க அடுத்து இவங்க ஒவ்வொருத்தராக போயிட்டு அதுக்கப்புறம் அந்த வரிசையில் தமிழர்கள் வந்து நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த புள்ளி விவரங்களை வெளியிட்டு இருக்கிறது வேற யாரோ இல்ல, இலங்கை அரசு தான். அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்குல்ல, 1881 இருந்து 2012 வரைக்குமான இந்த சென்சஸ் டீடைலை இப்ப இலங்கை அரசு வெளியிட்டு இருக்கு. இதை ஃபுல்லா வெரிஃபை பண்ணி பாக்குறப்ப தாங்க தெரியுது தமிழர்கள் எந்த அளவுக்கு எண்ணிக்கையில இலங்கையில குறைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிங்களர்கள் இருக்காங்களே அவங்க எண்ணிக்கை மிதமிஞ்சி அளவுக்கு போய்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் ஒரு இனம் குறையுது, ஒரு பக்கம் ஒரு இன எண்ணிக்கையில உயர்ந்துகிட்டு இருக்கு. இனவாதம் பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஒரு தமிழனா என் மனசில் பட்ட விஷயங்களை இந்த புள்ளி விவரங்கள் சார்ந்து தொகுத்து வழங்குற அவ்வளோதான். இந்த புள்ளி விவரங்கள் பேஸில் பார்த்தீங்கன்னா 1881 வருஷத்தில் இலங்கையோட ஒட்டுமொத்த மக்கள் தொகை 27,59,738 பேர். இதில் சிங்களவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 66.90%, இலங்கை தமிழர்கள் 24.9%. 1891 வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்களர்கள் 67.9%, தமிழர்கள் 24%. புரியுதா? 81 சிங்களர்கள் இருந்த எண்ணிக்கை 91 அப்படியே அதிகமாயிருக்கு. 66.90% இருந்து 67.9%. ஆனால் தமிழர்கள் பாருங்க, 24.9% இருந்து 24% சரிஞ்சிருக்கு, அப்பவே ஆரம்பிச்சிருக்கு. 1901 சிங்களவர்கள் எண்ணிக்கை பெருமளவு சரிஞ்சுதுங்க, 40.90% கீழே வந்துச்சு. ஆனால் அந்த டைம்ல இலங்கை தமிழர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 26.6% மேலே போச்சு. புரியுதா? ஒரு இன மக்களோட எண்ணிக்கை குறைய இன்னொரு பக்கம் இன்னொரு இன மக்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்கு. இங்கே அதுதான் பேரலாக நடந்திருக்கு. இந்த 1901 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் எண்ணிக்கையில் அதிகரிச்சிருக்காங்களா, இதுக்கப்புறம் தாங்க சிங்களர்கள் எண்ணிக்கை அந்த அளவுக்கு டாமினண்ட்டாக மேலே போக ஆரம்பிச்சது, தமிழர்கள் எண்ணிக்கை அவ்வளோ மேசிவாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. 1911 சிங்களர்கள் 41.8%, இலங்கை தமிழர்கள் 12.9%. எங்கே 1901 26.6% இருந்தோம் நம்ம, இங்கே பார்த்தீங்களா 12.9%, எந்த அளவுக்கு டிராஸ்டிக்காக கீழே வந்திருக்கு பாருங்கள். இந்த நிலைமை அங்கே மட்டும் இல்லைங்க, அப்படியே தொடர்ச்சி. 1921 இவங்க 42.8%, நாம் 11.50%. 1946 இவங்க 43.6%, நம்ம 11%. இந்த பக்கம் ஏறிட்டால் வர சிங்களர்கள் எண்ணிக்கை, அந்த பக்கம் தமிழர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. 2012 எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்களர்கள் எண்ணிக்கை 74.9%. அவங்க ஆரம்பிச்சது எங்கே? 66.90%, 1881. ஆனால் 2012 74.4%. நாம் ஆரம்பித்தது 24.9%. ஆனால் 2012 11.2% நின்றுருக்கோம். இது வரைக்கும் பார்த்தது ஒட்டுமொத்த இலங்கையில் இருக்க மக்கள் தொகை சார்ந்து. அடுத்தபடியாக கிழக்கு மாகாணம், இலங்கையோட கிழக்கு மாகாணம், இது தமிழர்களோட கோட்டைனே சொல்லலாம். ஆனால் அப்பேற்பட்ட கோட்டையிலேயே ஃபுல்லாக நீங்கள் இந்த புள்ளி விவரத்தை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சிங்களர்கள் எந்த அளவுக்கு தமிழர்கள் தாண்டி வராங்கன்றது தள்ள தெளிவாக தெரியுதுங்க. 1881 இந்த நிலவரப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிழக்கு மாகாணத்தில் 5,947 சிங்களர்கள் தான் இருந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கு தான், ஓகேவா? 5,947. அதே நேரத்தில் தமிழர்கள் பார்த்தீங்கன்னா 75,408 பேர் இருந்திருக்காங்க. மூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 43,001 இவங்களோட எண்ணிக்கை. ஸோ அந்த டைமில் தமிழர்கள் தான் முழுக்க முழுக்க டாமினண்ட்டாக கிழக்கு மாகாணம் முழுக்க வியாபிச்சிருந்துருக்காங்க. இது அப்படியே 2012 எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்களர்கள் எண்ணிக்கை 359,136 பேர், தமிழர்கள் 617,295 பேர். மூர் எடுத்துக்கிட்டால் 569,182 பேர். ஏன்பா அதான் தமிழர்கள் எண்ணிக்கை சிங்களரோட அதிகமாக இருக்குது, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க. 1881 5,947 பேர் எங்க இருக்கு, 2012 3,59,136 எங்க இருக்கு. இதுவே தமிழர்கள் எடுத்துக்கோங்க,
இந்த நம்பர் எங்க இருக்கு, இந்த நம்பர் எங்க இருக்கு பாருங்க. சிங்களர்கள் வியாபிச்ச அளவுக்கு நாம வியாபிக்கல, அதுதான் கிழக்கு மாகாணத்துல தள்ள தெளிவா தெரியுது. 1881 தமிழர்கள் இருந்ததை விட சிங்களர்கள் பல மடங்கு கம்மியா இருந்திருக்காங்க எண்ணிக்கையில. ஆனா 2012 கால்குலேஷன் படி பாத்தீங்கன்னா, நாம கிழக்கு மாகாணத்துல இருக்கிறோம்ல, இதுல பாதிக்கும் மேல இவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சில ஆண்டுகளை உருண்டு ஓடிச்சுன்னா கிழக்கு மாகாணமும் சிங்களவர் கையில போவன்றது இங்க தெளிவா தெரியுது. இன்னொரு விஷயத்த ஆணித்தரமா சொல்லிடுறேன், சிங்கள மக்கள் சார்ந்து எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் யாருக்கும் கிடையாது. ஏன்னா இலங்கையில தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் அவ்வளவு ஒற்றுமையா தான் இருக்காங்க. அது இந்த கோத்தபயாவுக்கு எதிராக நடந்த போராட்டம் இருக்குல்ல, அதுவே அகச்சிறந்த சான்று. எல்லாருமே இனங்களை கடந்து ஒன்னா நின்று போராடி இருந்தாங்க. ஆனா என்னன்னா, ஒரு நிலம்னு ஒண்ணு இருக்குன்னா அங்க பூர்வ குடியிருக்கான மக்கள் அவங்களுக்கு இணையான வசதி வாய்ப்புகள் இருக்கணும். ஆனா இங்க இருக்கா இல்லையான்றதா பெரிய கேள்வியே. ஒரு பக்கம் சிங்களவர்கள் எண்ணிக்கை மேலையும் தமிழர்கள் எண்ணிக்கையும் கீழே போகுதுன்னா அது அங்கே ஏற்படதான் செய்யும். கிழக்கு மாகாணத்துக்கு அடுத்தபடியா திருகோணமலை எடுத்துக்கோங்க. 1881 திருகோணமலையிலிருந்து ஒட்டுமொத்த சிங்களர்கள் எண்ணிக்கை 935 பேர் தான். ஆனால் அந்த டைமில் தமிழர்கள் 14,394 பேர் இருந்திருக்காங்க. இதை 2012 எடுத்துக்கோங்களேன், டிராஸ்டிக்கான சேஞ்சுங்க இது. 1,01,991 சிங்களர்கள் திருகோணமலையில், தமிழர்கள் 1,22,080 பேர். 1881 எந்த அளவுக்கு இருந்திருக்கு மார்ஜின் சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும், 2012 பாருங்க எந்த அளவுக்கு மார்ஜின், ரொம்ப நெருங்கிட்டாங்க. இதுவும் விட்டா இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க சிங்களவர் தேசமா மாறும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த கொடுமையிலோட உச்சகட்டம் என்ன தெரியுமா, அம்பாறையில 1963 வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழர்கள் எண்ணிக்கை 28.8%. இது 2012 எடுத்துக்கிட்டீங்கன்னா 17.4% குறைஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு டிராஸ்டிக்கான ஒரு சரிவை இங்க நம்ம பார்க்குறோம். நான் சொல்றது சிங்களவர்கள் எண்ணிக்கை பத்தி இல்லைங்க, தமிழர்கள் எண்ணிக்கை அம்பாறையில. அடுத்தபடியா ரிலிஜியன்ஸ் பேஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும், இலங்கையில 70.2% மக்கள் புத்திசத்தை ஃபாலோ பண்றவங்களா இருக்காங்க. 12.6% மக்கள் ஹிந்துவிசத்தை ஃபாலோ பண்றவங்களாகவும், 9.7% மக்கள் இஸ்லாம் மார்க்கத்தை ஃபாலோ பண்றவங்களாகவும், 7.4% கிறிஸ்தவ மதத்தையும், அண்ட் பிற மதங்களை ஃபாலோ பண்றவங்க 0.1% வராங்க. மதங்கள் சார்ந்த எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அந்த இனம் சார்ந்து இருக்குல்ல, சிங்கள மக்கள் எண்ணிக்கை உயர்றது, இன்னொரு பக்கம் தமிழர்கள் எண்ணிக்கை தாழ்ந்து போகிறது, இதுதான் கஷ்டமாக இருக்குது. இந்த புள்ளி விவரங்கள் உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஆக்சுவலாக இந்த டைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இலங்கையில் பல பகுதிகள், பெரும்பாலான பகுதிகள்னே சொல்லாமல், தமிழர்கள் சிறுபான்மையினராக மாற்றப்பட்டிருக்காங்க. கொடுமையை பார்த்தீங்களா, பூர்வக்குடி ஏற்பட்டிருக்க நிலமை. வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இருக்குல்ல, இங்கே தமிழர்கள் எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிருக்குங்க. இது அந்த புள்ளி விவரம் மூலமாக தெளிவாக தெரியுது. யாரோ வெளியிட்ட புள்ளி விவர தகவல் கிடையாது, இலங்கை அரசே வெளியிட்டது. கடந்த 100 வருஷங்களில் தமிழர்கள் எண்ணிக்கை இந்த அளவுக்கு மேசிவாக குறையிறத நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். அது எப்படி இப்போ குறையுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருமா, காரணங்கள் இருக்குல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. பிரதானமாக 4 காரணங்கள் இருக்குது தமிழர்கள் எண்ணிக்கை இலங்கையில் இந்த அளவுக்கு டிராஸ்டிக்காக சரிஞ்சதுக்கு. அதில் முதல் காரணம் உள்நாட்டு போர், எவ்வளோ உயிர் பலிகளை பார்த்துருந்தோம். 2வது காரணம் உயிரிழப்புகள், போர் சார்ந்தும் சரி அதோட நீட்சியாகவும் சரி. 3வது காரணம் இடம் பெயர்தல், அதாவது இவங்க எதிரிகள் லிஸ்ட்டில் வரமாட்டாங்க, இடம் பெயர்தல்னா அவங்க விருப்பப்பட்டு வெளிநாடுகளுக்கு போகிறது, இதில் வந்துடுறாங்க. 4வதாக எதிரிகளாக வெளியேறினது, இந்த நாட்டில் எங்களால் பிழைக்க முடியல, வெளிநாடுகளுக்கு போனால் தான் பிழைக்க முடியுன்ற நிலமை வருது பார்த்தீங்களா, அப்படி வெளியேறினவங்க. ஸோ இந்த 4 காரணங்கள் காரணமாக தான் தமிழர்கள் எண்ணிக்கை இலங்கையில் ரொம்ப வெகுவாக குறைஞ்சிருக்கு. இந்த பட்டியலில் இல்லாத 5வது காரணம்னு சொல்கிறதா இருந்தால் மக்கள் நீங்களே அதை பிடிச்சிருப்பீங்க, இன அழிப்புன்னு சொல்லுவோம். இலங்கையில் இருந்த மக்கள் பல பேரும் பல நாடுகளுக்கு புலம்பெயர்ந்திருக்காங்க, அவங்கள தான் நம்ம புலம்பெயர்ந்த தமிழர்கள் அப்படின்னு அழைப்போம். இதில் அதிகப்படியாக இலங்கை மக்கள் புலம்பெயர்ந்திருக்க நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கனடாங்க. ஆக்சுவலாக கனடாவில் மைக்ரேஷன் அப்படின்றத அவங்க வரவேற்பாங்க. அந்த அளவுக்கு அங்கே போகிறீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சலுகைகள் அறிவிக்கப்படும். கரெக்டான டேலண்ட்டை வச்சு உள்ளே போகிறோம் அப்படின்னா இந்தியாவில் வாங்குறத விட 6 மடங்கு அதிகமாக சம்பளம் வாங்க முடியும். அதான் கனடாவில் இருக்க ஒரு மிகப்பெரிய விஷயமே. ஸோ இதனால என்னவோ கனடாவில் அதிகப்படியான இலங்கை தமிழர்கள் குடிபெயர்ந்தாங்க. இந்த பட்டியலில் கடைசியாக இருக்கிற நாடு பார்த்தீங்கன்னா டென்மார்க்குங்க. இப்போ ஒரு பட்டியல் வர முழுமையாக பாருங்கள், அதில் கனடாவில் ஆரம்பித்து டென்மார்க் வரைக்கும் எந்த அளவுக்கு இலங்கை தமிழர்கள் புலம்பெயர்ந்திருக்காங்க அப்படின்ற தகவல் முழுமையாக இருக்கும். கனடாவில் 3 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க, யூகேல 2006 நிலவரப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 120,000 மேற்பட்டவங்க, இந்தியாவில் 2005 நிலவரத்துப்படி பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க, ஜெர்மனியில் 2008 நிலவரப்படி 60,000 மேற்பட்டவங்க, ஃப்ரான்ஸில் 2008 நிலவரப்படி 50,000 மேற்பட்டவங்க, சுவிட்சர்லாந்தில் 2006 நிலவரப்படி 35,000 மேற்பட்டவங்க, சிங்கப்பூரில் 1985 நிலவரப்படி 30,000 பேருக்கும் மேற்பட்டவங்க அப்போவே, ஆஸ்திரேலியாவில் 30,000 பேருக்கும் மேற்பட்டவங்க, அமெரிக்காவில் 2010 நிலவரப்படி 25,000 மேற்பட்டவங்க, இட்டலியில் 25,000 மேற்பட்டவங்க, மலேசியாவில் 1970 காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24,436 பேருக்கும் மேலே,
நெதர்லாண்ட்ஸ்ல 20,000 மேற்பட்டவங்க, நார்வேல 2,000 தரவுகள் படி பார்த்தீங்கன்னா 10,000 மேற்பட்டவங்க, அண்ட் டென்மார்க்ல 2,003 தரவின் படி பார்த்தீங்கன்னா 9,000 மேற்பட்டவங்க. மக்களே, இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்காங்களே, இவங்களால இலங்கையில கண்டிப்பாக மாற்றம் கொண்டு வர முடியும். யோசிச்சு பாருங்களேன், சின்ன வயசுலயே அவங்க வெளிநாடுகளுக்கு போயிருப்பாங்க, இப்போ நல்லா வளர்ந்துருப்பாங்க, நல்லா சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, சொத்து சேர்த்துருப்பாங்க, அவங்களுக்கு அடுத்தடுத்த வாரிசுகள்னு வந்திருப்பாங்க. ஸோ ஃபினான்ஷியலாக அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருப்பாங்க. நான் ஒருத்தர் ரெண்டு பேரை பற்றி சொல்லுங்க, வெளிநாடுகளில் இருக்க எல்லா புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்களை பற்றியும் பேசிகிட்டு இருக்கேன். அவங்களாம் நினச்சாங்கன்னா இலங்கையை திரும்ப பில்ட் பண்ண முடியும். ஆனால் அவங்க நினச்சாலும் இலங்கை அரசு ஒத்துக்கணுமே, அவங்களோட ஈகோ விட்டு வருவாங்களா? ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சிங்களவர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிட்டாங்களே, எப்படி விட்டு வருவாங்க அவ்வளோ சீக்கிரம்? ஒரு பெரிய பேரியர் இருக்குது. அவங்கள ஹெல்ப் பண்ண விட்டாலே ஆட்டோமேட்டிக் இலங்கையை தூக்கிட்டு வரலாம், பார்க்கலாம். ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், அரசு உடன்படிக்கை கூட போடலாங்க இந்த விஷயம் சார்ந்து. ஏன்னா பொருளாதார மந்தநிலை எந்த அளவுக்கு இலங்கையில் இருந்துச்சு, அது அப்படியே எக்ஸ்ட்ரீம் நிலைமைக்கு போயிட்டு அந்த நாட்டோட அதிபர் வரைக்கும் ஓட வச்சு, பிரதமரை ரிசைன் பண்ண வச்சு எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், அந்த நாட்டில் பெருசாக பொருளாதார ஸ்திரத்தன்மை இல்லாதது மட்டும்தான். ஸோ இப்போ ஏற்பட்ட நேரத்தில் இந்த வெளிநாடுகளை வசிச்சுக்கிட்டு இருக்க புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்கள் இருக்காங்களே, அவங்க உதவியை அரசு நாடலாம், உடன்படிக்கை கூட போடலாம், அதுக்காச்சும் முன் வருவாங்களா? மூணா சிந்திக்கின்ற விஷயம், இதுவரைக்கும் சிங்களவர்கள் அதிகாரத்தோட உச்சாணியில் இருந்து ஆண்டுட்டாங்க இலங்கையில், தமிழருக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. இதுவரைக்கும் அதை பற்றி பெருசாக அவங்க யோசித்த மாதிரி தெரியல. கிழக்கு மகனும் நம்ம கோட்டன் இருந்துச்சு, இப்போ அதே நிலைமை பார்த்தீங்கன்னா புள்ளி உரத்தில். நாலாவது சிந்திக்கின்ற விஷயம், இன அழிப்பால் எந்த நாடும் செழிக்காதுங்க. நிறைய நாடுகள் நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், உள்நாட்டு போர்னு நடக்கும், அதில் குறிப்பிட்ட இனம் சார்ந்த அழிப்புன்றதை முன்னெடுக்கப்படும், பின்ன குவியல்கள் அங்கங்கே இருக்கும். ஆனால் அந்த நாடு மேலே வந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. இது இலங்கைக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க இது இன்னும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண போகிறாங்கன்னு புரியல. அஞ்சாவது சிந்திக்கொண்ட விஷயம், இந்த தாய் தேசத்தை இழக்கிறாங்களே அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழி புரியும். நம்ம ஏதிலிகள்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவோம், ஆனால் சொந்த நாட்டில் இருக்க முடியாமல் இன்னொரு நாட்டில் போயிட்டு அங்கே அவங்க சம்பாதிச்சு வாழ்க்கை நடத்துறதுலாம் கொடுமை. அவங்க என்னதான் வெளியில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளு குழந்தை இயக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆறாவது மிக முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம், 2012 வரைக்குமே இந்த இலங்கையில் தமிழர்கள் எண்ணிக்கை இவ்வளோ வெகுவாக குறைஞ்சிருக்கு. இப்போ 2023 நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் சில ஆண்டுகள் கழித்து 2023 வரைக்குமான நிலவரம்னு சொல்லிட்டு புள்ளி ஒரு வெளியிடப்பட்டால் அதில் தமிழர்கள் எண்ணிக்கை எந்தளவுக்கு குறைஞ்சிருக்கும் பாருங்கள். நான் சொல்கிறது நடக்காதுன்னு முடிவு பண்ணாதீங்க, வாக் மை வேர்ட்ஸ், கண்டிப்பாக அதுவும் நடக்கும். இதை தடுக்க ஒரே வழி, இலங்கை அரசும் புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்கள் இருக்காங்களே அவங்களும் ஒன்று சேர்றது மட்டும்தான். பார்க்கலாம் அப்பேற்பட்ட விஷயம் நடக்குதானு. எதுக்கு அதை அழுத்தி சொல்கிறேன்னா, இப்போ பொருளாதார சிக்கலில் இலங்கை மாட்டுச்சு பார்த்தீங்களா, அப்போ புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருப்பாங்க, இலங்கை தமிழர்கள், அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க, இது போல் நாங்கள் இலங்கையில் இந்த இடத்துல ஃபேக்ட்ரி ஒன்றை பில்ட் பண்ணுறோம், அங்கே ஃபுல்லாக லோக்கலில் இருக்க தமிழ் பீப்புளுக்கு நாங்கள் வேலை கொடுக்குறோம், ஏன்னா சிங்களவர்களை காப்பாற்ற நீங்கள் இருக்கீங்க, தமிழ் மக்களை காப்பாற்ற நாங்கள் வரோம் அப்படின்னு புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா அது இலங்கை அரசு ஏற்றுக்கணும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஏற்றுக்காது. இந்த முருகன் நிலை எப்போ நிற்குதோ அப்போ தான் அடுத்த கட்ட நகரை பற்றி யோசிக்க முடியும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.